ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி சிம்பிளாக பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுவும் பேச்சுலராக இருக்கட்டும், பிகினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 1 pot சிக்கன் ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்ட போகிறேன். வெறும் 15 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த யம்மியான சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு. இது ஒரு 1 pot சிக்கன் கறி. நான் இதுக்காக ஒரு குக்கரை எடுத்திருக்கேன். இந்த குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நமக்கு தேவையான இந்த ஹோல் ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இங்கே சோம்பு, பிரியாணி இலை, பட்டை இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே அரௌண்ட் ஒரு 350 grams ஆஃப் சிக்கன் வச்சு சிக்கன் கறி பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிக்கிட்டே இருக்கிற அந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 green chillies ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதுனால இந்த இஞ்சி பூண்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே நிறைய பண்ணும்பொழுது நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போனதுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்ட பிறகு தக்காளி ஈஸியாக மேஷ் ஆகணும்னு நினச்சோன்னா ஒரு பிஞ்ச் டர்மரிக் அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதை வதக்கும் போது ரொம்பவே ஈஸியாக மேஷ் ஆகிடும். வெங்காயம் தக்காளி இந்த சைடு வதங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் மீன்வைல் இன்னொரு பக்கம் நான் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes முன்னாடி நான் சால்ட் வாட்டரில் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன் இந்த சிக்கனை. இந்த மாதிரி பண்ணுறதுனால சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் அண்ட் சால்ட் நல்லா இறங்கியிருக்கும் அந்த சிக்கனில். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனை அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 teaspoons இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே கொஞ்சமான குவான்டிட்டியில் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழம்பு மிளகாய்த்தூள்லேயே ஆல்ரெடி தனியாலாம் போட்டு அரைச்சிருப்போம், அதனால் கம்மியாகவே தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் குழம்பு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 1/2 teaspoon. நாம் ஆட் பண்ணியிருக்க எல்லா மசாலாவும் அந்த சிக்கனுக்கு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சிக்கனை தேவையான அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம மீதி உப்பை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் சால்ட் தான் ஆட் பண்ணோம். அந்த சால்ட்டை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இங்கே ஆட் பண்ணிடுறோம். 2 சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி இங்கே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு நம்ம ஆட் பண்ணதுனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். எப்போவுமே நான்வெஜ் குக் பண்ணும்பொழுது லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ குக் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ரொம்பவே டெண்டராக சாஃப்டாக நமக்கு இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு 3 whistle வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. குக்கரில் நீங்கள் மட்டன் கறி, சிக்கன் கறி என்ன பண்ணாலுமே ரொம்ப ஷார்ட் டைமில் குக் பண்ணும் பொழுது அந்த கறியில் இருக்கிற அந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாமே மேலே வந்துடும். நம்ம ஆயில் எவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணாலுமே குக்கரில் பண்ணும்பொழுது அந்த ஆயில் செப்பரேட் ஆகி மேலே வந்துடும். குக்கரில் நம்ம குழம்பு செய்யும்போது குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணும்பொழுது. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes கொதிக்க வைக்கும்பொழுது உங்களுக்கு குழம்பு இன்னும் திக்காக கிடைக்கும். இது ஆக்சுவலாக 1 pot சிக்கன் கறின்றதுனால நான் குக்கர்லேயே நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு திக்கானதும் இறக்கிடுவேன். வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுக்காக நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொதிக்க வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 tablespoon சீரகம் அண்ட் 1/2 tablespoon பெப்பர் இதை 2த்தையுமே பாதி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு சீரக பொடியிலிருந்து 1 tablespoon பொடியை நான் நல்லா கொதிச்சுட்டு இருக்க இந்த சிக்கன் குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகு சீரக பொடியை எல்லா நான்வெஜிடேரியன் ஃபுட்லேயும் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். இதில் சீரகத்தூள் இருக்கிறதுனால இந்த சீரகத்தூள் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்கும். குழம்போட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொடி ஆட் பண்ண பிறகு. இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் சப்பாத்தி, கல் தோசை, இட்லி எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். அண்ட் ரைஸோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கல் தோசை இட்லியோட நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினைக்கும்பொழுது சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி டின்னருக்காக சுட சுட இட்லி அண்ட் கொஞ்சமாக ரைஸ் ரெண்டுமே பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டுத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது இந்த சிக்கன் குழம்பு. சிக்கன் நம்ம ஸ்லோ குக் பண்ணதுனால ரொம்பவே டெண்டராக சாஃப்டாக வெந்திருந்துச்சு. சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி சால்ட் வாட்டரில் சோப் பண்ணி வச்சதுனால சிக்கன்லேயும் ரொம்ப நல்லா மசாலாலாம் பிடிச்சி கரெக்டாக இருந்தது, ரொம்ப பிளாண்டாக இல்லாமல். நீங்களும் இந்த சிக்கன் குழம்பை நாளைக்கு ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.